ரெண்டாவது தடவை திமுக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கீங்க. கட்சியை வழிநடத்துறதுக்கு ஏதாச்சும் புதுசாக திட்டம் வச்சுருக்கீங்களா? அண்ணா வழியில் அயராது உழைப்போம். கலைஞரின் கட்டளையை கண்போல் காப்போம் என்பதின் அடிப்படையிலான திராவிட மாடல்தான் எப்பவும் என்னுடைய பாதை. கொள்கையும் கோட்பாடும் எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு கழக தொண்டர்களுக்குள்ள உடன்பிறப்புங்கிற உணர்வும் நம்மோட இயக்கத்தில் என்றைக்கும் நிலைச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். பொதுக்குழுவில் பேசும்போது கூட கொள்கையும் நட்பையும் தான் அதிகமாக வலியுறுத்தி பேசுகிறேன். தமிழ்நாட்டுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவுக்கும் வழிகாட்டியாக கழகம் இருக்கணும். இனி தமிழ்நாட்டை திராவிட முன்னேற்ற கழகம்தான் ஆளுங்கிற நிலை நீடிக்கணும். எண்ணிலிருந்து தொடங்கி கடைக்கோடி தொண்டன் வர இந்த லட்சியத்துக்காக உழைக்கணும். இதுதான் என்னுடைய விருப்பம். 40 நமதி நாடு நமதிங்கிற முழக்கத்தை வச்சிருக்கீங்க. அதை நிறைவேற்ற 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்திய அரசியலில் உங்கள் தலைமையில் திமுக பங்களிப்பு என்னவா இருக்கும்? தமிழகம் புதுவை மாநிலங்களில் 40 தொகுதிகளையும் திமுக கூட்டணி வெற்றி பெறணுங்கிறது முதல் இலக்கு. இந்தியா முழுமைக்கும் சமூக நிதியில் கூட்டாட்சி கருத்தியல்ல நம்பிக்கை கொண்ட ஆட்சி அமைய வேண்டுங்கிறது நமது அடுத்த இலக்கு. இதுக்கான அரசியல் நடவடிக்கைகளில் தேர்தல் நேரத்தில் இறங்குவோம். கோபாலபுரம் டு கோட்டை, இந்த 600 கால பொது வாழ்க்கையை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்க? பொது வாழ்க்கை என்பது முள் கிரீடம் போல சொல்லுவாங்க. என்னுடைய பொது வாழ்வுக்கு அங்கீகாரங்கிறது தலைவர் கலைஞர் சொன்னார, உழைப்பு 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 என்பது தான். என்னை பொறுத்த வரைக்கும் அந்த உழைப்பால் மக்களுக்கு விளைய நன்மைகள் என்ன என்பதில் தான் என்னுடைய பொது வாழ்க்கை அடங்கியிருக்குன்னு நான் எண்ணுகிறேன். கழக பொறுப்புகளை பொறுத்த வரைக்கும் கோபாலபுரத்தில் 13 சிறுவனாக கோபாலபுரம் இளைஞர் திமுகவை ஆரம்பித்தேன்னா பல்வேறு பொறுப்புகளை கடந்த 50 சுமந்து திறம்பட பணியாற்றிய காரணத்தால் தான் இன்றைக்கி கழகத்தினுடைய தலைமை பொறுப்புக்கு 2வது முறையாக கழக உடன்பிறப்புகளால் ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறேன். அதேபோல் மக்கள் பணியை பொறுத்த வரைக்கும் மேயராக நான் ஆற்றிய பணிகளுக்கு தலைநகர் சென்னையினுடைய வளர்ச்சியை சாட்சியாக இருக்கிறது. அமைச்சராக, துணை முதலமைச்சராக என் நெஞ்சத்திற்கு நெருக்கமான திட்டங்களை பல முறை நான் எடுத்து கூறியிருக்கிறேன். ராமநாதபுரம் கூட்டுக்குடியின் திட்டம், மகளிர் சுய உதவிக்குழு போன்ற திட்டங்கள். இப்போது முதலமைச்சராக சொல்லணும்னு கேட்டிங்கன்னா காலை உணவு திட்டம், மகளிருக்கான கட்டணமில்லா பேருந்து, நான் முதல்வன் போன்றவை எனக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய திட்டங்கள். அரசியல் காழ்ப்புணர்ச்சியோடு பரப்பக்கூடிய அவதூறுகள் என் காதுகளுக்கு எட்டுமே தவிர அவற்றை என் மனசுக்குள்ளே அனுமதிப்பதே கிடையாது. என் சிந்தனையெல்லாம் ஏழை எளிய மக்களுடைய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொண்டு வர வேண்டும், அவர்கள் மனங்களில் மகிழ்ச்சியை விதைக்கணும் என்பது தான். தமிழ்நாட்டு மக்களுக்கு பணியாற்றுவதே என்னுடைய வாழ்வின் கடமையாக நான் கருதுகிறேன். உங்கள் மேலே அரசியல் ரீதியாகவும் தனிப்பட்ட முறையிலையும் கொச்சையாக விமர்சனம் செய்கிறவங்களை ஈஸியாக கடந்து போயிடுறீங்க, அது எப்படி முடியுது? ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களை திறந்த மனதோடு ஏற்றுக்கொள்கிறேன். காழ்ப்புணர்ச்சியோடு பரப்பக்கூடிய அவதூறுகள் குறித்து ஏற்கனவே நான் பதில் சொல்லிட்டேன். 24 பணியாற்ற முதல்வர்னு பேர் எடுத்திருக்கீங்க, அதுக்கு தகுந்த மாதிரி உடம்பையும் மனசையும் சீராக வச்சிருக்கிற ரகசியம் என்னன்னு இந்த காலத்துக்கு பசங்களுக்கு சொல்கிறீங்களா? எல்லோரும் இதை வந்து ஆச்சரியமாக தான் சொல்லிகிட்டு இருக்கிறாங்க. அதுதான் எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. நான் எப்போதும் இப்படி தான் இருந்துகிட்ருக்கிறேன். முன்பு கட்சி பணி மட்டும் இருந்துச்சு, இப்போ நிர்வாக பணியும் சேர்ந்துருக்கு. அதனால் வேலைகள் அதிகமாகியிருக்கு. அதனை மிக சரியாக பிரித்து அதுக்காக நேரம் ஒதுக்கி செயல்படுறேன். காலையிலே உடற்பயிற்சி, மாலையில் நடைப்பயிற்சி, சரியான அளவான உணவு என என்னுடைய உடல்நலத்தில் எப்போதும் கவனமாக இருப்பேன். வேலைகள் அதிகமாக இருந்தாலே உடல் சோர்வே வராது. இதில் எதுவும் ரகசியம் எதுவும் கிடையாது. நீங்கள் திராவிட மாடல் ஆட்சின்னு சொல்கிறீங்க, பாஜக கவர்னரை வச்சு ரெட்டை ஆட்சி நடத்த பார்க்குது, இதை எப்படி ஃபேஸ் பண்ண போகிறோம்? இது எதிர்கொண்டு தானே ஆட்சியை நடத்திக்கிட்டு இருக்கிறோம். நியமன பதவியான ஆளுநருக்குரிய பொறுப்புகள், அதிகார வரம்புகள் என்ன என்பதையும், மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சருக்குரிய கடமைகள், அதிகார வரம்புகள் என்ன என்பதையும் நமது அரசியல் சட்டம் ரொம்ப தெளிவாகவே வரையறுத்து கூறியுள்ளது.
அதை புரிஞ்சு நடந்துக்கிட்டால் யாருக்கும் பிரச்சனை இல்லை, தேவையற்ற சர்ச்சைகளுக்கும் இடம் இருக்காது. அது மட்டும் இல்லாமல் ஆட்சிக்கு வந்த இந்த ஓராண்டு காலத்தில் 70% மேற்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருக்கோம். சொன்னதை மட்டும் இல்லை, சொல்லாததையும் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். சட்டமன்றத்திலேயே இது பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். நிதி நிலைமை சரியாக இருந்தால், ஒன்றிய அரசனுடைய ஒத்துழைப்பு சரியாக இருந்தால் இன்னும் பல திட்டங்களை தீட்டியிருக்க முடியும்னு நான் சொன்னேன். என்னை பொறுத்தவரையில் இது போன்ற நெகட்டிவ் விஷயங்களை மட்டுமே பேசிக்கிட்டு இருந்துடக்கூடாதுன்னு நினைக்கிறேன். எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செஞ்சு முடிக்கிறது தான் என்னுடைய பாணி. உங்கள் ஆட்சியோட இந்த 1.5 வருஷத்தில் எதெல்லாம் சாதனையாக நினைக்கிறீங்க, எதெல்லாம் உங்களுக்கு சவால்களாக இருக்குது? மக்கள் முகங்களில் நான் காணக்கூடிய சிரிப்பு தான் என்னுடைய சாதனை. நிதி நெருக்கடி தான் இன்னும் இருக்கிற சவால். தமிழ்நாடு முழுசும் ரோடுகளை எப்போ சரி செய்வீங்க? மழைநீர் வடிகால் பணிகள்லாம் எப்போ தான் முழுசாக முடியும்? 10 ஆண்டு காலமாக அதிமுக ஆட்சியில் எதுவும் செய்யப்படலை, அதனால தான் இந்த நிலைமை காணப்படுது. 2021 மே மாதத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பின்னர் கொரோனா 2வது அலையை நாம் எதிர்கொண்டோம். 2வது அலையிலிருந்து மீண்ட தருணத்தில் கடுமையான மழையை எதிர்கொண்டோம். அப்போது ஆங்காங்கே வெள்ள நீர் தேங்கியதால் பொதுமக்கள் கடுமையான இன்னல்களுக்கு உள்ளானாங்க. நமது அரசு அமைஞ்சதும் இயற்கை பேரிடரால் இனி சென்னை மக்கள் எந்த காலத்திலுமே துயரப்படாத வகையில் கட்டமைப்புகளை மேம்படுத்த வேண்டுமென முடிவெடுத்தேன். அதற்கு பழுதான சாலைகளும் சீரழிந்த வடிநீர் கால்வாய்களுமா சிதைந்து கிடந்த சென்னையை முழுமையாக மீளுர்வாக்கம் செய்ய வேண்டிய கட்டாயம் இருந்துச்சு. அந்த பெரும் பணிதான் தற்போது நடைபெற்று வருது. நகரின் அனைத்து பகுதியிலுமே இந்த பணிகள் ஒரே நேரத்தில் நடக்கிறது காரணத்தினால மக்களுக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய சிரமங்களை நான் நல்லா அறிவேன். ஆனாலும் இந்த சிரமங்களை சிறிது காலம் சென்னை மக்கள் பொறுத்துக்கொள்ள வேணும்னு நான் அன்போடு கேட்டுக்கிறேன். சிறிது கால சிரமங்களை பொறுத்து கொண்டால் நெடுங்கால நன்மை காத்திருக்கு. அதாவது இனி சென்னையில் எப்போதுமே கனமழை காரணமாக கடுமையான பாதிப்புகள் ஏற்படாத வகையில் இந்த பணிகள் முழுமையான அளவில் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. சென்னை மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முழுமைக்கும் இதேபோல் மழைநீர் வடிகால் பணிகள் முழுவீச்சில் மேற்கொள்ளப்பட்டு வருது. கடந்த ஓராண்டு காலத்தில் வெள்ளத்தடுப்பு பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. குறிப்பாக சென்னையில் மட்டும் 4,560 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் பணிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. வாரம் ஒரு முறை ஒவ்வொரு பகுதிக்கும் சென்று நானே நேரடியாக பார்வையிட்டு ஆய்வு செய்கிறேன். மழைக்கு முன்னால் வடிகால் பணிகளை முடிக்கணும்னு உத்தரவிட்டிருக்கிறேன். விரைந்து செயல்படுவோம். நீட் தேர்விலிருந்து பசங்களுக்கு விலக்கு கிடைக்குமா கிடைக்காதா? முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. காலதாமதாலேயே நடக்காதுன்னு முடிவுக்கு வராதிங்க. நீட் தேர்வு வச்சு மிக கொடூரமான சமூக நிதியை இழைச்சிக்கிட்டு இருக்கு பாஜக. வரும் நாடாளுமன்ற தேர்தலில் அதுக்கு பாடம் போட்டுறதா இருக்கும். திராவிட இயக்க கொள்கைகளை இளைஞர்களுக்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறதுக்கு திமுக தவறிடுச்சுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? இளைஞரணி செயலாளர் தம்பி உதயநிதி நடத்துகிற திராவிட பயிற்சி பாசுற கூட்டங்களையும் தகவல் தொழில்நுட்ப அணி செயலாளர் தம்பி டிஆர்பி ராஜா நடத்திய திராவிட மாதம் கூட்டங்களையும் நீங்கள் கவனிக்கலன்னு நான் நினைக்கிறேன். இளைஞரணி சார்பாக கடந்த ஜூலை 5ஆம் தேதி தொடங்கி கலைஞர் 99 கருத்தரங்கம் மற்றும் திராவிட மாடல் பயிற்சி பாசுற தொடங்கப்பட்டு தமிழ்நாடு முழுவதும் உணர்ச்சியோடு நடத்தப்பட்டு வருது. இத்தகைய பாசறை கூட்டங்கள் 187 தொகுதிகளில் இதுவரை நடந்திருக்கு. மீதம் இருக்கக்கூடிய பகுதிகளையும் அடுத்தடுத்து நடத்தப்பட இருக்கு. கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றுபவர்கள் பேசி முடித்ததும் பின்னர் நடைபெறும் கேள்வி பதில் பகுதியில் இளைஞர்கள் தங்களுக்கான கேள்விகளுக்கு விளக்கங்களை பெறுறாங்க. ஏன், எதற்கு, எப்படி என பகுத்தறிவு சிந்தனையை தூண்டும் கேள்விகளை கேட்கக்கூடிய இளைஞர்களின் ஆர்வமே திராவிட இயக்கத்தினுடைய கொள்கைகள் எப்படி கொண்டு செல்லப்படுகிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு. தனது அடிப்படை கொள்கைகளை விதைக்க திமுக என்றைக்கும் தவறியதில்லை. பிஜேபியோட திமுக சமரசமா போயிருச்சுன்னு சொல்றாங்களே, இப்படி சொல்றத பாஜகவே ஏத்துக்காது.